அரசில் பயணிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை தொடரும், நெருக்கடியால் திடீர் மாற்றம். எல்கோ பிரான்சில் T12 டிராம் சேவைகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்து பிரான்சுக்கான பொது போக்குவரத்து சபை இதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளது. கடந்த டிசம்பரிலிருந்து மசி பாலேசோ இலிருந்து எவ்ரி குர் ஹுகோன் வரை பயணிக்கும் டிராம் சேவை தாமதங்களையும் தடைகளையும் சந்தித்திருந்தது. இதனால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். அதனை அடுத்து அவர்களுக்கு இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இழப்பீடு எதிர்வரும் 2025 ஆண்டிலேயே வழங்கப்படும் என எல்து பிரான்சுக்கான பொது போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. எல்து பிரான்சுக்கான பொது போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் வருடாந்த இழப்பீடுகளுடன் இணைந்து இந்த T12 ராம் சேவைகளுக்கான இழப்பீடுகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் துல்லியமான இழப்பீடு அளவுகோள்களினும் தீர்மானிக்கப்படவில்லை. தாமதங்களை சந்தித்த டிராம்களின் இழப்பீடுகள் வருட ஆரம்பத்தில் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து டிராம் சேவைகள் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன. போதிய சாரதிகள் இல்லை என்பதனால் இந்த தாமதங்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 56 சாரதிகளுக்கான தேவை இருந்ததும் தற்போது 32 சாரதிகள் மட்டுமே கடமையாற்றுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.